ஆமாம், ஊர்வலத்தில் யாருமே கூட பிறக்காத மாதிரி தான். அவன் என்னமோ ஒன்றும் தெரியாத பப்பா மாதிரி அவளுக்கு போய் சீவி சிங்காரிச்சிட்டு இருக்காவ. ஏய், 50 வருஷம் ஆனாலும் என் தங்கச்சி எனக்கு பாப்பா தாண்டி. ஆமாம், இந்த பம்மாத்தி வேலையெல்லாம் இன்னும் எத்தனை நாளைக்குன்னு பார்க்கத்தானே போகிறேன். என்னை என்ன உன் அண்ணன் தம்பின்னு நினச்சிய? கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே உடப்பிறந்தான்னு ஒருத்தர் இருக்காங்கதையே மறந்து போகுதுக்கு. என் குடும்பத்தை பற்றி மட்டும் விசுவிசுக்குன்னு பேசுங்க. என் குடும்பத்தை பற்றி பேசுகிறேன்னா உங்களுக்கு உறக்கமே வராதே. இன்னைக்கு உலக கண்தான தினம். கண்தானத்துக்கும் தமிழனுக்கும் ஒரு நெருங்கிய சம்பந்தம் இருக்கு சார். கண்தானத்தை பற்றி நான் ஒரு கவிதை எழுதியிருக்கேன் சார். வெரி குட், சொல்லுப்பா. நீங்கள் இறந்த பின்பும் சைட்டடிக்க வேண்டுமா? கண்தானம் செய்யுங்க. என்ன குத்தி செருப்பல அடிச்சு உட்கார. கண்ணப்பண்ணாருன்னு ஒரு சிவன் பக்தர் இருந்தார். அவர் தினமும் சிவனுக்கு பூஜை செய்யறத வழக்கமா வச்சிருந்தார். ஒரு நாள் சிவனோட கண்ணில இருந்து ரத்த வழி ஆரம்பிச்சு பதறி போன கண்ணப்பண்ணாரு அந்த ரத்தத்தை நிப்பாட்டதுக்கு என்னென்னமோ செஞ்சாரு, ஒன்றும் முடியல. கடைசியில தன்னோட ஒரு கண்ணை எடுத்து சிவனோட கண்ணில் பொருத்தி அந்த ரத்தத்தை நிப்பாட்டினாரு. கொஞ்ச நேரத்துல மறுகண்ணில இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சது. அப்ப கண்ணப்பண்ணார் என்ன பண்ணார் தெரியுமா? தன்னோட காலால சிவனோட கண்ணை மிதிச்சு தன்னோட மறுகண்ணையும் எடுத்து சிவனுக்கு பொருத்தினாரு. இப்போ ரெண்டு கண்ணில இருந்தும் ரத்தம் வாரது நின்று போச்சு. இப்படி கடவுளுக்கே தன்னுடைய இரு கண்களை தானமா கொடுத்து உலகத்துக்கே முதன்முறையாக கண்தானத்தை பத்தி எடுத்து சொன்னவன் நம்முடைய தமிழன் தான். பாடத்தை கவனிக்காம எங்க பறக்க பாத்துக்கிட்டு இருக்க? கண்ணப்பண்ணாரு என்ன பண்ணாரு சொல்லு. என்னாச்சு? போங்கடி. இப்ப யார் உங்களை இங்க வர சொன்னது? யாராவது பார்த்தா என்ன ஆகும்? பார்த்தா பாக்கட்டும். என் பொண்டாட்டி நான் பார்க்க வந்திருக்கேன், யார் என்ன சொல்லுவா? ஆமா, அப்படியே தாலி கட்டிட்டாரு. பொண்டாட்டி என் பொண்டாட்டி, நீ இப்படி எல்லாம் சொல்லுவேன்னு தெரியும். அதான் வார வழியில வாங்கிட்டு வந்துட்டேன். ஐயோ, பைத்தியம் தான் பிடிச்சிருக்க. முதல்ல உள்ள வைங்க. ஐயோ, பெல் அடிச்சிருச்சு, நான் போறேன். போக மாட்டியா? நீ வந்தாலே கொடுங்க பையன் கூடவே தெரியவா? இப்ப எங்கடா அவன் ஆளையா காணும்? இப்ப எதுக்கு நீ அவனை பத்தி பேசுத? ஏ, நீ வேற, அவன் முந்தி மாதிரி இல்ல. களவாணி தடத்தெல்லாம் விட்டுட்டு ஏதோ கடை வச்சிருக்கானம்லடா. அம்மா, இப்ப எதுக்கு நீ அவனுக்கு வக்கல தோங்குத? ஏ, புரியாம பேசாதடா. நீ என்னைக்கு பேசாம போனியோ அன்னைக்கே அவன் எல்லாத்தையும் விட்டான். ஒருத்தன் கெட்டவனா இருக்கும்போது அவன் கூட இருக்கிறது தப்பு, அதே அவன் திருந்தினதுக்கு பிறகு விலகி இருக்கிறது அதை விட பெரிய தப்பு. என்னன்னு நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளைக்கு பிறகு இன்னைக்குதான் சந்தோஷமா இருக்கு மாப்ள. நீ வந்தது மட்டும் இல்லாம துறச்சி வாயில என்ன அண்ணனு கூப்பிடுச்சே, அதுவே போ.
என்ன செந்தூர், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. நீ என்ன மாப்பிள்ள, கையோட கையை அண்ணங்கிட்ட பேசி கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதானே? கல்யாணமா? ரெண்டு குடும்பமும் சேர்ந்து முடிச்சு வச்சாலே 1008 பிரச்சனைன்னு கோர்ட்டுப்படி ஏறிட்டு இருக்காங்க. இந்த லட்சணத்துல காதலுங்கிற பேர்ல யாருக்குமே பிடிக்காம கல்யாணத்தை முடிச்சு என்ன பண்ண போறீங்க? என்னடா வசதியான விட்டு பொண்ணு வளைச்சு போட்டா வாழ்க்கையில செட்டில் ஆயிடலாம்னு பாக்கியா? காலேஜில் ரெஸ்ட் அவரில் பார்க்கும்போதும், பஸ்ஸில் உரசிட்டு போகும்போதும், அப்பங்காசில் தியேட்டரில் உட்காந்து கொஞ்சம் போதும் சுகமாக தான் இருக்கும். சேர்ந்து வாழும்போது தான் தெரியும். பெத்து வளர்த்து ஆளாக்குன கடனுக்காக போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அழுதுகிட்டு இருக்காங்க ஒப்பன். மனசு கல்லாயிருச்சுல்ல? 20 வருஷமா பாத்துக்கிட்ட உங்க அப்பனை விட 4 மாசத்துல 4 பேருக்கு லவ் லெட்டர் கொடுத்த இந்த உனக்கு முக்கியமா போயிட்டான்ல? படிக்கிற வயசுல என்ன லவ் வேண்டி கிடக்கு? போய் படிக்கிற வழிய பாரு. மணிராஜ், ராஸ்கல், இனிமே அந்த பொண்ணு பின்னால சுத்துனேன்னு தெரிஞ்சிச்சு தொலைச்சிரும். நிலா, நான் அம்புட்டு பிடிக்குமா? என்னையும் விடவா? ஏ லூசு, எனக்கு நீதான் நிலா, நிலாதான் நீ. அப்ப காலம் பூரா என்ன தூரத்துல இருந்து ரசிச்சுட்டு இருக்க போறீங்களா? செந்தூரே, ஏன் மூடி படுத்திருக்க? இளவு கூப்பம் கடை வேற மறந்துட்டேன். வர வர இளவு கண்ணு வேற தெரிய மாட்டேங்குது. உன் கூட யாரோ படுத்திருக்க மாதிரியே தெரியுது. இப்ப மட்டும் உங்க அப்பத்தை பாத்துருந்தா என்ன ஆயிருக்கும்? கல்யாணம் ஆயிருக்கும். மூஞ்சே பாரு, விடுங்க, நான் போறேன். சூட அவங்க கூட விட்டுருதான். அதெல்லாம் முடியாது. முதல்ல தாவணி விடுங்க. ஏய், ஒரு டீயாவது போட்டு கொடுத்துட்டு போடி. அப்பதான் வந்து அவ்வளவுதான். அதெல்லாம் வர லேட் ஆகும். நீ போய் போடு. சரியான இம்சை. என் மூச்சு குத்து, இங்க பாரு. நீ அடிக்கடி மூச்சு குத்து மூச்சு குத்துன்னு வந்தது இதுக்கு தானே? உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா என்ன கதியாகும்? ஏ மாப்பிள, எனதாயி உனக்கு அடிக்கடி மூச்சு குத்து வந்துருது? பார்த்து பதனமா வேலை செய்யணும் தாயி. ஏ செந்தூரு, போய் ஒரு வாக கம்ப வெட்டிட்டு வாடா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், அண்ணனுக்கு எல்லாம் தெரியும். ஏ கழட்டிச்சிருக்கே, இதுக்கு தான் இப்படி பண்ணியாக்கோம். ரெண்டு பேரும் ஜோடியா கேரளா வரைக்கும் வந்துட்டாங்க, இப்பதான் மூடி மறைக்கலாம். வா வா, வந்து கிழக்கு பார்த்த நில்லு. எல்லே துறச்சி, அந்த தாம்பழத்தை எடுத்துடுவா. இதெல்லாம் எனக்கு எதுக்கியா? எனக்குன்னு வேற யார் இருக்கா? நீ தானே இருக்க பண்ணத. குடி. எனக்கு ரோஸ் மில்க் பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? உனக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லாம் எனக்கு தெரியும்.
அம்மா, உனக்கு சொடக்கு போடுறது கூட பிடிக்கும்ல? இல்லையே, பிடிக்காதே. இப்ப பிடிக்கும் பாரு. வலிக்குது, விடுங்க. என்ன தினசு தினசு சொடக்கு போடுறீங்க? இதுக்கு எப்படின்னா, இப்ப பாரு. Thank you.